Mera Kali. So as the title says, it's a fantasy film. It's comedy, it's romance, rom-com, complete family entertainer. Not even a minute you'll have to sway away from the film. So it keeps you engaged. And I'm damn sure if you're going to watch the film, you will love it. We are all a new team. We are all making a new team, and we have brought this film for all of you, for the audiences. We have put in a lot of efforts. We have shot the whole film in hilly areas, day and night. Coming to the main characters, there is my character, Sundaravalli, and apart from that, Hero's character, and there is one more character, Kishore, a man playing a woman's character. So even that is a benchmark. It's going to set a benchmark in the whole industry for sure. என் பேர் வந்து ஈஸ்வர் கொட்டரவை. நான் வந்து சூமதகலி படத்தோட டைரக்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிராமத்தில் நடக்கிற காமெடி கதை. இதில் இந்த படம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரியலிசம், ஃபேண்டசி, ரோம்காம் இந்த மாதிரி ஒரு மூணு ஜேனர் வந்து மிக்ஸ் ஆகி வரும் இந்த படத்துக்குள்ள. இந்த படம் வந்து ஒரு காமெடி படம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சரி என்ன கண்டென்ட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எங்களுக்கு வந்து சரி பொறாமை வச்சு பண்ணுவோம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி பொறாமை எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா பொறாமை பண்ணலாம் ஓகே. பொறாமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா பங்காளிகளுக்குள்ளே நிறைய பொறாமைகள் இருக்கும். சரி சரி நம்ம அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பங்காளி ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை வந்து ஃபேண்டஸியாக பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பங்காளிகள் வந்து பார்த்திங்கன்னா புறாம பிடிச்சா என்ன பண்ணுவாங்க கெடுப்பாங்க எப்படிலாம் கெடுப்பாங்க அப்படின்னா அதில் முதலிடத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பில்லி சுனி வச்சு கெடுப்பாங்க. சரி அப்படிங்கும்போது நமக்கு பில்லி சுனி பண்ணுற ஊருன்னு ஒரு ஊர் தேவைப்பட்டுச்சு கதைக்கு. அது ஒரு ஊர் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது ஒரு மாதிரி மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற ஜானர் வந்து அதுக்குள்ளே வரும். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் இருக்கா. இதை மையப்படுத்தி தான் ரெண்டு ஊரை மையப்படுத்தி தான் காமெடியாக படம் பண்ணியிருக்கோம்.